Hi, Elakum Vanakkam. I Bhagya Ashok, Reiki Master and Tarot Reader. I am going to talk about Ashta Lakshmi energy. How we receive it. Now, how Lakshmi is, you know, Mahalakshmi, Bhagya Lakshmi, Danalakshmi, Varalakshmi. These Lakshmi are there. Ashta Lakshmi, if you have a Mahalakshmi, you can tell Mahalakshmi. இந்த மாதிரி ஒவ்வொரு தனலட்சுமிக்கு ஒரு மந்திரம் சொல்லி நீங்க கும்பிடுவீங்க. இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிம்பிளானது மூணே வரியில தான் இருக்கு. இந்த மந்திரம் வந்து அஷ்டலட்சுமியோடது. அஷ்டலட்சுமியோட ஹோல் blessings-உம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து நமக்கு ஒரு இதா இருக்கு, ஒரு பாலமா இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ அஷ்டலட்சுமிக்கு வந்து ஒரு சிம்பல் இருக்கு. அந்த சிம்பல் வந்து நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இந்த சிம்பல் வந்து நீங்க எனி டைம் வரையலாம். இப்போதான் வரையணும், அப்போதான் வரையணும்னு எதுவுமே கிடையாது. எப்போ வேணும்னாலும் நீங்க உங்க நோட்ல டிரா பண்ணலாம், எங்க வேணாலும் டிரா பண்ணலாம். இப்போ நார்மலா வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க சும்மா நோட் எல்லாம் வச்சுட்டு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ சும்மா ரோட்ல லைன் போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, பூ வரைஞ்சிட்டு இருப்பாங்க, சைட்ல லைன் போட்டு இருப்பாங்க, புள்ளி வச்சிட்டு இருப்பாங்க, கோலம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல இது ஒரு கோலமா நினைச்சிட்டு இந்த அஷ்டலட்சுமியோட சிம்பல் போட்டிங்கன்னா மோர் பவர்ஃபுல்லா இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும், அப்படியே ஒரு பழக்கமா ஹேபிட்டா மாறி போயிடும். மாறிடுச்சுன்னா சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல எனிமீஸ்ல இருந்து நல்ல ப்ரொடெக்ஷனும் அஷ்டலட்சுமிட்ட இருந்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் இல்லை. இதில் வந்து 8 அஷ்டலக்ஷ்மிக்கு அந்த 8 கோணங்கள் இருக்கும். நான் இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. சிம்பிள், இது பாருங்க, ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு மேலே இது இப்படி போட்டுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு 8 கார்னர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 8 கார்னர்ஸ் இருக்கும். அஷ்டலக்ஷ்மிக்கே உண்டான சிம்பல் வந்து இதுதான். இதை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான ஒரு நாளைக்கு 3 டைம் ட்ரா பண்ணலாம். பண்ணிவிட்டு இதோட மந்திரம் வந்து இங்கே எழுதியிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறோம். இந்த மந்திரம் இப்படி வந்து ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இங்கே என்ன மந்திரம், 3 வரி மந்திரம் தான், ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். என்ன மந்திரம்னா, ஓம் மகாலட்சுமியை வித்மகே விஷ்ணு பிரியாயை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். இதுதான் மந்திரம். இதுதான் வந்து அஷ்டலக்ஷ்மியோட சிம்பிள். நீங்கள் சும்மா நார்மலாக நோட்லேயே ட்ரா பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை ட்ரா பண்ணிட்டு இந்த ட்ரா பண்ணுறப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது நல்ல அஷ்டலக்ஷ்மியோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். இதை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட க்ரௌன் சக்கராலேருந்து, க்ரௌன் சக்கரானா வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் உங்களோட க்ரௌன் சக்கராவில் கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். உங்கள் க்ரௌன் சக்கராலேருந்து அந்த சிம்பிள் உங்கள் பாடி ஃபுல்லாக இறங்குது. ஹார்ட் சக்கரா இங்கே தான் இருக்குது. ஹார்ட் சக்கரா வரைக்கும் ஃபுல்லாக ரிசீவ் ஆகுது. எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே கிடையாது. அப்படியே ஸ்ட்ராங் இமேஜினேஷன் பண்ணுங்கள், ஃபுல் ஃபெய்த்தோடு பண்ணுங்கள். இந்த சிம்பிள் இங்கே உங்கள் தலையில் க்ரௌன் சக்கராலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி ஹார்ட் சக்கரா வரைக்கும் அந்த சிம்பிள் வருது. ஸோ இப்படி பண்ணுறப்போ மகாலட்சுமியோட நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இந்த சிம்பிள் நமக்குள்ளே எனர்ஜைஸ் ஆகிறப்போ அந்த வைப்ரேஷனை நீங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ வந்து அஷ்டலக்ஷ்மியோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும், நல்ல ப்ராஸ்பாரிட்டி இருக்கும், எனிமீஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதுக்கு தான் மெயினாக இந்த மந்திரம். இது அடிக்கடி ஃபாலோ நீங்கள் ட்ரா பண்ணி சொல்லி பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் தெரியும். தேங்க்யூ.